அரசு பேருந்தில் பயணித்த ஒரு காவலர் டிக்கெட் எடுக்க மறுக்க அதை நடத்துனர் கண்டிக்க இருவருக்கும் இடையில் ஏற்பட்ட வாக்குவாதம் இரு துறைகளுக்கும் இடையிலான மோதலாக உருவெடுத்தது. அரசு பேருந்துகளை துரத்தி துரத்தி பிடித்த காவல்துறையினர் அபராதத்துக்கு மேல் அபராதம் விதிக்க அதை கண்டித்து போக்குவரத்து துறையினர் வாக்குவாதத்தில் இறங்க மோதல் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்தது. தற்போது இரு துறையினரும் சமாதானமாகி பணிக்கு திரும்பி இருக்கின்றனர். இன்று சர்ச்சையில் சிக்கியிருக்கும் இந்த போக்குவரத்து துறை தமிழ்நாட்டில் உருவான கதை தெரியுமா? அதன் ஆரம்ப கால வரலாறு தெரியுமா? ஆங்கிலேயர் ஆட்சியில் பேருந்து சேவை தனியாரால் நடத்தப்பட்டு வந்தது. ஆனால் டிக்கெட் விலை, திடீர் நிறுத்தம், முறையற்ற சேவை என பல குற்றச்சாட்டுகள் அடுக்கடுக்காக எழுந்தன. மக்களின் கடும் அவதிக்குரலை ஏற்றது ஆங்கிலேய அரசு. குறிப்பாக சென்னையில் ஓடிய தனியார் பேருந்துகளை 1946 அரசுடைமையாக்கியது அரசு. அதோடு போக்குவரத்து சேவையில் சில மாற்றங்களை கொண்டு வந்து 100 கிலோமீட்டர் தூரம் ஓடும் பேருந்துகளை மட்டும் நாட்டுடைமையாக்குவது எனவும் முடிவெடுத்தன. இந்நிலையில் 1967 தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடித்தது திமுக. தமிழ்நாடு முழுக்கவே பேருந்துகளை நாட்டுடைமையாக்குவது குறித்து போக்குவரத்து அமைச்சர் கலைஞரோடு விவாதித்தார் அண்ணா. ஆனால் உடல்நல குறைவால் அண்ணா இறந்து போக முதலமைச்சரானார் கலைஞர். அண்ணாவின் யோசனையை முழுமையாக அமல்படுத்தும் நோக்கில் ஒட்டுமொத்த பேருந்து போக்குவரத்தையும் நாட்டுடைமையாக்கி அதனை முழு வீச்சில் செயல்படுத்தினார் கலைஞர். கலைஞரின் உத்தரவை அடுத்து அனைத்து இடங்களிலும் நின்ற தனியார் பேருந்துகளில் அரசு பேருந்து என்ற ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டது. அரசின் இந்த முடிவுக்கு போக்குவரத்து சேவையில் ஈடுபட்டு வந்த தனியார் முதலாளிகள் வரவேற்பு தெரிவித்தனர். இதையடுத்து தமிழ்நாட்டின் முக்கிய நகரங்களை தலைமையகமாக கொண்டு போக்குவரத்து கழகங்கள் உருவாகின. தமிழ்நாட்டில் முதன் முதலாக சென்னையை தலைமையிடமாக கொண்டு பல்லவன் போக்குவரத்து கழகம் உருவானது. இதன் பிறகு ஆங்காங்கே முக்கிய நகரங்களில் போக்குவரத்து கழகங்கள் உருவாகின. 1997 வரை புதிய போக்குவரத்து கழகங்கள் உருவாகி கொண்டே இருந்தன. குறிப்பாக மதுரையில் பாண்டியன், கோவையில் சேரன், கும்பகோணத்தில் சோழன் என போக்குவரத்து கழகங்கள் உருவாகின. இதோடு நிற்காமல் தலைவர்கள் பெயரை நினைவு கூற வேண்டும் என்ற நோக்கில் அண்ணா, பெரியார் தொடங்கி எம்ஜிஆர் பெயர் வரை கழகங்கள் உருவாகின. ஒருபடி மேலே சென்று ஜெயலலிதா 1991 தனது பெயரிலேயே ஒரு போக்குவரத்து கழகத்தை உருவாக்கினார். இந்நிலையில் 1997 உருவாக்கப்பட்ட ஒரு போக்குவரத்து கழகமே வீரன் சுந்தரலிங்கம் போக்குவரத்து கழகம். விருதுநகரை தலைமையிடமாக கொண்டு உருவான இதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியது. சாதி ரீதியிலான போராட்டங்கள் வெடித்தன. ஆரம்பத்தில் சிறிதாக இருந்த போராட்டம் நாளடைவில் பெரிதாக தொடங்கியது. பல்வேறு உயிரிழப்புகள் ஏற்பட போக்குவரத்து கழகங்களின் பெயரை மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்தது. இதையடுத்து முதல்வராக இருந்த கலைஞர் இனிமேல் போக்குவரத்து கழகங்களுக்கு தலைவர்களின் பெயர் வைக்கப்படுவது நிறுத்தப்படுவதாக தெரிவித்தார். ஏற்கனவே வைக்கப்பட்ட பெயர்களும் நீக்கப்பட்டன. இதற்கும் எதிர்ப்பு கிளம்பியது. ஆனாலும் கலைஞர் தன் முடிவை மாற்றிக்கொள்ளவில்லை. கடைசியில் பல்லவன் போக்குவரத்து கழகம் மாநகர போக்குவரத்து கழகம் என்றும் மற்ற போக்குவரத்து கழகங்கள் எல்லாம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறையின் கீழ் கொண்டு வரப்பட்டு அந்தந்த நகரங்களின் பெயர்களோடு மாற்றம் செய்யப்பட்டன. குறிப்பாக ஜெயலலிதா பெயரில் இயங்கி வந்த கழகத்தை ராஜீவ்காந்தி பெயருக்கு மாற்றிய கலைஞர் இந்த உத்தரவால் அதனை தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் என மாற்றினார். வெளிமாநிலங்கள் மற்றும் வெளியூர் செல்லும் பேருந்துகளை இதன் கீழ் கொண்டு வந்தார். இந்நிலையில் எத்தனை போக்குவரத்து கழகங்கள் உருவாக்கப்பட்டாலும் எத்தனை ஆட்சி மாறினாலும் தமிழ்நாட்டில் போக்குவரத்து துறை தொடர்ந்து செயல்பட்டது. அதோடு தேவையான மாற்றங்களும் புகுத்தப்பட்டன. குறிப்பாக அனைத்து கிராமங்களுக்கும் அரசு பேருந்துகள் செல்ல வேண்டும் என்ற நிலையை அனைத்து அரசுகளுமே மேற்கொண்டனர். சுமார் 2 லட்சம் ஊழியர்கள் அரசு போக்குவரத்து துறையில் வேலை செய்கிறார்கள். இன்றைக்கும் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் நள்ளிரவு வரை பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. தமிழ்நாட்டில் ஏற்பட்டுள்ள வளர்ச்சிக்கு போக்குவரத்து துறையின் பங்களிப்பு முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. கிராமங்களில் இருந்த மக்களின் பொருளாதாரத்தை உயர்த்த அரசு பேருந்துகள் பயன்படுகின்றன. பெண்கள் நகரங்களை நோக்கி செல்வதற்கு அரசு பேருந்துகள் பயன்படுகின்றன. இன்றைக்கும் பல கிராமங்களில் அரசு பேருந்து வரும் நேரமே அவர்களுக்கு கடிகாரம். அரசு பேருந்து ஓட்டுநரும் நடத்துனரும் கிராம மக்களின் அண்ணன் தம்பியாக மாறி அவர்களோடு ஒன்றி போகும் நிலை இருக்கிறது. நள்ளிரவானாலும் சரி, தனியாக ஒரு பெண் அரசு பேருந்தை நம்பி எத்துணை தூரம் வேண்டுமானாலும் செல்லலாம் என்ற நம்பிக்கை தமிழ்நாட்டுக்கே உரித்தான தனிப்பாங்கு. முதல் பேருந்து விடியற்காலை 4 மணிக்கெல்லாம் கிளம்புகிறது. வருடத்தில் 365 போக்குவரத்து ஊழியர்கள் வேலை பார்க்கிறார்கள். இன்றைக்கு போட்டிக்கு தனியார் பேருந்துகள் ஓட தொடங்கிவிட்டாலும் கூட பல்வேறு சவால்களை அரசு ஊழியர்கள் சந்தித்துக் கொண்டே இருக்கின்றனர். குறிப்பாக பேருந்து வேகம் குறைவாகத்தான் இருக்கும். பழைய பேருந்துகள் என்பதால் அடிக்கடி பழுது இருக்கும். ஆனாலும் பேருந்துகளை இயக்கிக் கொண்டிருக்கின்றனர் ஊழியர்கள். இப்படி பல கஷ்டங்களுக்கு மத்தியில் செயல்படும் அரசு போக்குவரத்து கழகங்கள் என்னவோ எந்த லாபமும் சம்பாதிப்பது இல்லை, மாறாக நஷ்டத்தில் தான் இயங்குகின்றன. டீசல் விலை 100 வந்தாலும் பெண்களுக்கு இலவசம் என்றாலும் அதன் சுமை உயர்கிறது. இப்படி தனது சுமையோடு மக்களின் சுமையையும் சுமந்து செல்லும் போக்குவரத்து துறை இத்தனை ஆண்டுகளாக வெற்றி நடை போட்டு வருகிறது.